வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சீட் பீடை வச்சு இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு ஹாஃப் அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 15 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஒரு வயர் எடுத்திருக்கேன், மெல்லிய வயரு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 பீட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு அடுத்த 2 பீடுக்குள்ளாரையும் விட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சென்ட்ராக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும். அப்புறம் இங்கே 1, 2 அடுத்து 3 ஆட் பண்ணிக்கலாம். 3, 4 அப்படின்னு அந்த ஆர்டரில் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து 3 3க்குள்ளாரையும் உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4 பீட் எடுத்திருக்கேன். இங்கே 1, 2, 3 இருக்குது. அடுத்து 4 எடுத்திருக்கேன். 4 போட்டு க்ராஸ் பண்ணிக்குவோம். அடுத்து 3 பீட் எடுத்திருக்கேன். சென்டரில் மட்டும் வேறு கலர், இந்த சைடு இந்த சைடு ப்ளூ, சென்டரில் பிளாக் எடுத்திருக்கேன். அந்த மூணுத்தையும் சேர்த்து க்ராஸ் பண்ணிக்குவோம். டைட்டாக பண்ணிக்கலாம். சென்டரில் பிளாக் எடுத்தனால அதுக்கு அடுத்து வந்து 3 இருக்குது. நான் அடுத்து 2 பிளாக் எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4 திருப்பி 3, 2, 1 திருப்பியும் ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்து இந்த பெட்டலை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதான் ஒரு ஃப்ளவர் பெட்டல். இது மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 6 பெட்டல் செஞ்சுருக்கேன். ப்ளூ கலர் ஃப்ளவருக்கு 6 பெட்டல் பண்ணியிருக்கேன். சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒயிட் கலர் பீடை மட்டும் நாட் போட்டு வச்சுருக்கேன். இதே சேம் மெத்தடில் லீவ்ஸுக்கு ஒரு க்ரீன் கலரில் பண்ணியிருக்கேன். இது 1, 2, 3, 4, 5 4, 3, 2, 1 இந்த ஆர்டரில் இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பெட்டல்ஸ் பண்ணுறதுல வந்து எல்லாமே வந்து ஒரு சைஸாக எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் நான் கொஞ்சம் ஒயர் நீளமாக விட்டுருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்காக. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பெட்டல் ஒவ்வொரு இதுலேயும் இந்த லாஸ்ட் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, லாஸ்டில் முடிகிறத வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே போல் இந்த சைடு 2 இந்த சைடு 2 6 ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பீடு ஒயரில் இந்த லாஸ்ட்டு பிளாக்கை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சைடு ஒயர் எடுத்து ஆப்போசிட் சைடு இருக்கிற இந்த 1 இந்த இதுக்குள்ளார விட்டு சர்க்கிள் ஆக்கிடுவோம். எல்லா ஃப்ளவரும் இப்போ ஜாயின் ஆயிடுச்சு.
petal flower joints aichu ipa center la vechirukkaradhukku center la add pandradhana pannikalam idu option na oru white color bead center la vittukuren எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடயே இந்த லீவ்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம் இது ஃபுல்லாக த்ரெட்டு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக த்ரெட்டை சுற்றி விட்டுருவோம் நான் த்ரெட்டுக்கு பதிலாக இந்த ஸ்கூபிடு இருக்கும் இல்லை கீச்சைன்லாம் பின்னுறதுக்கு அது இருந்தது அதை வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணி விடுறேன் பொறுமையாக ஜாயின் பண்ணால் அது பண்ணிடலாம் இல்லைனா உள்ள நூல் இல்லை நார்மல் க்ரீன் கலர் த்ரெட்டு இது இதை எடுத்து இல்லை டேப்பு க்ரீன் டேப்பு இதெல்லாம் இருந்தால் கூட சுற்றி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் சீட் பீட்ல பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பீட்லேயும் பண்ணலாம் நல்லா அழகாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ